ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக சென்னை டு தடா போகிறதுக்காக பிளான் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். ஸோ சண்டேன்னு ஜஸ்ட் ஒன் டே தான் இப்போது இந்த வீக்கில் எங்களுக்கு டைம் கிடைச்சிது. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ சென்னை டு தடா பிளான் போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது பைக் ட்ரிப்பாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது காலையில். ஸோ வந்து போகிற வழியில் உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ 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 ஸ்டே வீடியோவை டியூன்ட் ஸ்கிப் கைஸ், பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டூ சப்போர்ட் கைஸ், தேங்க்யூ. பாய் பாய். ஸோ கைஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட வண்டி, ராயல் என்ஃபீல்ட். இந்த வண்டியில் தான் நாங்கள் போகிறோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பாடி பிரிட்ஜ் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். நாங்கள் இந்த வீடியோ மொபைலில் தான் ஷூட் பண்ணுறோம், மோட்டோ கேமராலாம் இல்லை, நாங்கள் இன்னும் அதை வாங்கலை. பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்ப வேண்டிதான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும். இது எங்களோட ஃபர்ஸ்ட் டிராவல் வீடியோன்றதால இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நான் எங்களுக்கு அப்போலாம் எந்த ஐடியாவும் இல்லை யூடியூப்ல வீடியோஸ் போடலாம் அப்படின்னு. நாங்கள் டிராவல் பண்ணுற வீடியோஸ்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் போட்டப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நீங்கள் பேசாமல் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானேன்னு. ஸோ அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் இன்னும் நிறைய நிறைய ட்ராவல் பண்ணுவோம், நிறைய வீடியோஸ் போடுவோம். புழல் ஜெயில் பார்த்துக்கோங்க, புழல் ஜெயில் கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டோல்கேட். நம்ம இப்போ டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். இங்கெல்லாம் ஃபுல்லா ரெயின் வாட்டர் தான் இருக்கு. டோல் கிராஸ் பண்ணியாச்சு மக்களே. ஸோ கைஸ், இன்னும் தடா போய் ரீச் ஆகிறதுக்கு 49 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் திருப்பதிக்கு நடந்தே போறாங்க பாத யாத்திரைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேரை நாங்க பார்த்தோம் இந்த வழியில. ஸோ கைஸ், உங்ககிட்ட ஒரு மெயினா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாங்க மோஸ்ட்லி ட்ரிப் போறது வீக்கெண்ட் மட்டும்தான், பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் சஞ்சய்க்கு மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் இருக்கு அண்ட் அவங்க நைட் ஷிஃப்ட் பண்றாங்க. அதனால மோஸ்ட்லி நாங்க சாட்டர்டே சண்டே தான் போவோம். அண்ட் உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிளைமேட் வேற லெவல்ல இருக்குங்க. நாங்க பாருங்களேன், மழை வரப்போதுன்னு நினைக்கிறேன். மேகமே அப்படியே இருட்டா இருக்கு, இருந்து போயிருக்கு. சில்லா இருக்கு. நாங்க இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே வெயில்ல போய் சாகணும், நொந்து போவோம், வெயில்ல நொந்து போவோம் நினைச்சோம். நாங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. ஸோ ஏதாச்சும் நல்ல கடையா வந்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. ஸோ கைஸ், இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு இறங்கியிருக்கோம். வண்டி எங்க பார்க் பண்ணியாச்சு, இந்த சின்ன ஹோட்டல்ல தான் சாப்பிட்லான்னு இருக்கோம். கைஸ், இதுதான் ஒரு லேண்ட்மார்க். இந்த லெஃப்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா மார்க்கெட் சைடு வரும்.
இதுதான் மார்க்கெட் ரோடு. இந்த மார்க்கெட் ரோடு ஸ்ட்ரைட்டா வந்தா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ரோடு வரும். இந்த மார்க்கெட் ரோடுக்குள்ள போறதுதான் ஸ்ட்ரைட்டா தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆயிடலாம். ஃபுல்லா பாருங்களேன் எவ்வளவு செம்மறி ஆடுன்னு, அழகா இருக்கு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தடாக்கு வந்தேன், அப்போ இந்த மாதிரி நான் இடம் பார்க்கவே இல்லை. இது ஒரு ஹிடன் பிளேஸாக இப்போ தான் நான் இதை பார்த்தேன். எப்படி இருக்கு பாருங்களேன், ஃபுல்லாக இது ஒரு தைலம் தோட்டம் தான் போல இருக்கு. அழகாக இருக்குல்ல. இந்த லாஸ்டில் போனால் என்ன வரும்னு தெரியல, பட் நம்ம இப்போ அங்கே போக போகிறதில்ல. இது தடா வாட்டர் ஃபால்ஸ் போற வழியிலே இருக்கு. நீங்க தடா வாட்டர் ஃபால்ஸ் கரெக்டா கூகுள் மேப்ல போட்டு வாங்க, பிகாஸ் நாங்க அந்த மாதிரி பண்ணல. தடான்னு போட்டு தப்பான ரூட்டுக்கு போயிட்டோம், அதுக்காக தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு. நாங்க ஒரு ஆர்வ கோளாறுல தடான்னு போட்டு வந்துட்டோம். கைஸ் நாங்க தடா போய் சேர வரைக்குமே இந்த ரூட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரிஸ்கியாக இருந்தாலும் செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ரூட் கரெக்டாக போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் தடா போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று நாங்கள் இப்போ போயிட்டுருக்க ரூட்டு தான், இந்த மாதிரி ரிஸ்கியாக மேடும் பள்ளமாக குழியுமாக இருக்கும். பட் இந்த ரூட்டில் மோஸ்ட்லி நிறைய பேர் வரமாட்டாங்க. அண்டு நீட்டாக க்ளீனாக இருக்க ரோடும் வேறு ஒன்று இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி இருந்தாலுமே செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. அண்டு செம்ம இயற்கையாக மலை செடி காடு எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்க மாதிரி இருந்தது, எங்கள் கூட வேறு யாருமே இல்லை. ஸோ செம்ம ஃபீலாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே கிடைக்காது, பட் ஆனால் எங்களுக்கு கிடைச்சதுக்கு வி ஆர் ஸோ லக்கி. அண்ட் நாங்கள் இந்த ரூட்டில் போனாலும் கரெக்டான டைமுக்கு போய் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். எங்கேயுமே தப்பாக போகல வந்துட்டோம். எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் இது மாதிரி தான் ரொம்ப நேரமாக தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ கைஸ் நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். சார்ஜஸ்லாம் இந்த போர்டில் போட்டிருக்கு பாருங்க. எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு இங்கே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்கு பாருங்களேன். இந்த பட்டர்ஃப்ளை வா. ஸோ நம்ம உள்ளே போகிறோம். அண்டு வண்டிக்கு பைக் பார்க்கிங்க்கு 50 ரூபீஸ் அண்ட் ஈச் பர்சன் 50. ஸோ டோட்டலாக எங்களுக்கு 150 ஆகிடுச்சு. கைஸ் இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ரோடெல்லாம் நல்லாயிருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கும்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரோடுலாம் கொஞ்சம் வஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போது இந்த ரோடை பார்க்கும்போது வந்து ரொம்ப கல்லுமா குண்டு குழியுமா இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரைவ் பண்ணிட்டு வரதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக வரணுன்னா இங்கே கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வரணும். அதுவும் நாங்கள் வந்தது மழை டைம்ன்றதுனால அதில் தண்ணியும் சேரும் அப்புறம் கல்லுமா ரொம்ப ரோடு கொஞ்சம் வஸ்ட்டாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே உள்ளே வரதுக்கே ரொம்ப லாங் ட்ரைவாக நாங்கள்
பைக் ஓட்டிட்டு வந்தோம். ஸோ ரிஸ்கியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக. அண்ட் நம்ம இப்போ பைக்கில் கூட வந்து மேனேஜ் பண்ணி டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாம். பட் காரில் போகும்போது தான், காரில் வரவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடு அந்தளவுக்கு பேட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வரவங்க தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நைஸ், இங்கே தான் கார் பார்க்கிங். இதோட பக்கத்துலேயும் ஆப்போசிட்லேயே தான் பைக் பார்க்கிங் இருக்குது. பாருங்க, இங்கேயும் இருக்குது அண்ட் இது கீழே விட்டுக்கலாம். இங்கேயும் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் பக்கத்தில் தான் பைக் பார்க்கிங் இருக்குது. அண்ட் கார் அண்ட் பைக் பார்க்கிங் பக்கத்துலேயே தான் ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது. கேன்டீன் அண்ட் ஷாப் இருக்குது. அதில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் உள்ளே போனால் வேறு எங்கேயுமே ஷாப் கிடையாது. ஸோ ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம். இந்த வீடியோ விலாக் இங்கே முடியுது. ஸோ இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். பை பாய்.